கொரோனா வைரஸ் பரவ தொடங்கிய சில நாட்களில் மக்களின் மனதில் மிகப்பெரிய அளவிற்கு அச்ச உணர்வு ஏற்பட்டது. அதுவரை சகஜமாக பழகி வந்தவர்களிடம் கூட சற்று தள்ளியே இருக்க தொடங்கினார்கள். அரசின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மக்கள் மனதில் இன்னும் புரியாத ஒரு பயம் குடியேறியது என்பதை மறுக்க முடியாது. கொரோனா குறித்த செய்திகளே பலரின் மன நிம்மதியை கெடுத்தது என்பதில் துளியும் சந்தேகமில்லை. கொரோனா வைரஸ் குறித்தும் அதன் பாதிப்பு குறித்தும் கொரோனாவில் இருந்து மீள்வதும் குறித்தான புரிதல்கள் ஏற்படவே சில மாதங்கள் தேவைப்பட்டது. பெரும்பான்மையான மக்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள முன்வரவே இல்லாத சூழலில் அரசின் தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரமே மக்களிடம் இருந்த பயத்தை போக்கியது. அதே வேளையில் இந்த கொரோனாவை பயன்படுத்தி மனசாட்சியற்ற கொடூர செயல்களும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது என்ற செய்திகள் மக்களின் மனதில் நம்பிக்கையை துளிர்விட செய்யாமல் தடுத்து விடுகிறது. இந்த மாதிரியான செய்திகள் மருத்துவமனை நோக்கி செல்லவே மக்களை அச்சமடைய செய்கிறது. அப்படியான சம்பவங்களில் ஒன்று திருச்சியில் நடைபெற்றது. திருச்சியில் உள்ள டயக்னோஸ்டிக் சென்டரில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இங்கு பரிசோதனை செய்து கொண்ட பெரும்பான்மையினோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக ரிசல்ட் கொடுக்கப்பட்டது. இது ஒரு கட்டத்தில் பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. கொரோனா பரிசோதனை செய்து கொள்பவர்களுக்கு பொய்யாக பாசிட்டிவ் என ரிசல்ட் கொடுத்து அதன் மூலம் அவர்களுக்கு கொரோனா சிகிச்சை அளித்து மோசடி செய்ததாக இந்த ஆய்வகத்தின் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் இதில் பல டாக்டர்களோடு கொரோனா ட்ரீட்மெண்ட் பார்த்ததில் கோடிக்கணக்கில் வசூல் செய்தது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த ஆய்வகத்தை சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்த சம்பவம் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளலாம் என நினைத்திருந்த மக்களிடம் மிகப்பெரிய அச்சத்தை விதைத்துள்ளது. இதேபோல் மற்றொரு மனசாட்சியற்ற செயல் மகாராஷ்டிராவில் அரங்கேறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி மாவட்டம் பத்னேராவில் உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பணிபுரியும் 25 பெண்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக அதே பகுதியில் இருந்து ஆல்பேஷ் தேஷ்முக் என்ற லேப் டெக்னீஷியன் வரவழைக்கப்பட்டார். பொதுவாக கொரோனா பரிசோதனைக்கு ஒருவரின் மூக்கு மற்றும் தொண்டையில் இருந்து சளி மாதிரிகளை எடுப்பது வழக்கம். ஆனால் இந்த லேப் டெக்னீஷியன் செய்த காரியம் அநாகரிகத்தின் உச்சம். அந்த காம்ப்ளெக்ஸில் 24 பெண்களுக்கும் முறையாக மாதிரிகளை சேகரித்த அந்த லேப் டெக்னீஷியன் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் அவரது பிறப்பு உறுப்பில் இருந்து மாதிரி சேகரித்துள்ளார். முதலில் தயங்கிய அந்த பெண் லேப் டெக்னீஷியனின் வற்புறுத்தல் காரணமாக இதை அனுமதித்துள்ளார். மாதிரிகளை கொடுத்துவிட்டு வெளியே வந்த அந்த பெண் தன் சக தோழிகளிடம் விசாரித்த போதுதான் அந்த லேப் டெக்னீஷியன் செய்த ஈன செயல் அவருக்கு புரிந்தது. இதை அறிந்ததும் அந்த பெண் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். அந்த லேப் டெக்னீஷியன் மீது கடும் கோபம் அடைந்த அந்த பெண் உடனே அருகில் இருந்த போலீசாரிடம் நடந்தவற்றை கூறி புகார் அளித்தார். இதன் காரணமாக அந்த லேப் டெக்னீஷியனை பாலியல் பலாத்கார வழக்கில் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மகாராஷ்டிராவின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யசோமதி சந்திரகாந்த் தாகூர் அந்த லேப் டெக்னீஷியன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் மகாராஷ்டிராவை ஆளும் சிவசேனா கட்சியின் செய்தி தொடர்பாளர் மணிஷா கயாண்டே கொரோனா சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வகங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். டாக்டர்களை கடவுளாகவும் மருத்துவமனையை கோயிலாகவும் எண்ணுவதால் தான் எந்தவித அச்சமும் இன்றி மக்கள் மருத்துவமனையை நோக்கி செல்கிறார்கள். மேலும் டாக்டர்கள் கொடுக்கும் மருந்துகளை எந்தவித சந்தேகத்திற்கும் உட்படுத்தாமல் எடுத்துக் கொள்கிறார்கள். கொரோனா போன்ற பேரிடர் காலத்தில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் சேவை செய்யும் டாக்டர்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களை கௌரவிக்கும் வகையிலும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் மக்கள் வீதிக்கு வந்து கைத்தட்டினார்கள். ஆனால் அந்த லேப் டெக்னீஷியன் போன்ற சில அயோக்கியர்களின் செயல்கள் மக்களிடம் வெறுப்பையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறது. அரசாங்கம் இவர்களை போன்றவர்களை கடுமையாக தண்டித்து மக்களின் நம்பிக்கையை நிலைநாட்ட வேண்டும்.